மாலத்தீவு இந்த மாலத்தீவை பற்றி கண்டினியூஸாக தமிழ் பட்சத்தில் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா மாலத்தீவு நமக்கு ரொம்ப முக்கியம் அதை விட மாலத்தீவுக்கு நாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் மாலத்தீவில் இப்போ ப்ரோ சீனாவினுடைய பிரசிடென்ட் மொய்சோ அவர்கள் வந்துட்டாங்க இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை ரெடி பண்ணுறார் இந்த இந்தியா அவுட் அப்படிங்கிற கேம்பெயின் மாலத்தீவில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது ஆனால் வேறு வழியே இல்லை சீனாட்ட வந்து நான் காசு வாங்கிட்டேன் இல்லை சீனா தான் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு கடைசி வர இந்த கோ அவுட் அப்படிங்கிற கேம்பெயினையை சஸ்டெயின் பண்ணார் நேரடியாக கள நிலவரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்தியர்கள் மாலத்தீவை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுல போய் ஒரு ஃபோட்டோஷூட் நடத்துகிறாங்க லட்சத்தீவு வர்சஸ் மாலத்தீவு அப்படிங்கிற பிரச்சனை உருவாகுது மறுபடியும் இந்தியாவுக்கூட போடப்பட்ட சில ஒப்பந்தங்களை மாலத்தீவு புறக்கணிக்கிறாங்க அது இல்லாமல் துருக்கிட்டு இருந்து ட்ரோன் வாங்குகிறாங்க சீனா கூட அவங்களுடைய மிலிட்ரி பேக்ட் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறாங்க மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அதுவும் டேர் வார்னிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு இந்திய இராணுவ வீரர் கூட எந்த விதமான யூனிஃபார்ம் வித்தவுட் யூனிஃபார்ம் மாலத்தீவுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியாவுக்கு மாலத்தீவுக்குமான உறவில் பல சலசலப்பு வந்துருச்சு இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க மத்தியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவனுடைய இந்த ப்ரோ சீனா இருக்கார் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் அந்த ட்விஸ்டை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா டிபி ட்ரூப்ஸுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்க போகுது அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு புக்கெல்லாம் சஜெஸ்ட் பண்ணி சீனா எப்படி வளர்ச்சி அடைந்தது ரைஸ் ஆஃப் சீனா அப்படிங்கிற ஒரு புத்தகமும் அதே மாதிரி ஒசாமா பின்ன எப்படி கொன்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆடியோ புக் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க எஃப்எம் மாதம் இருபதுக்கும் அதிகமான ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆடியோ புக் மட்டும் இல்லை ஆடியோ புக் சம்மர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க குக்கெஃப்எம் கிட்டத்தட்ட ஆயிரம் ப்ளஸ்ஸு ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது அறுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டால நம்மளால கேட்க முடியும் குக்கு அறுபது அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ குக்கெஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்குது யூஸ் பண்ண வேண்டிய கூப்பன் கோடு குக்கு அறுபது அப்படிங்கிறது தான் அறுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஜஸ்ட் முப்பத்தொம்போது ரூபாய்க்கு உங்களால் குக் எஃப்எம் அப்படிங்கிறத கேட்க முடியும் குக்கெஃப்எம் மட்டும் இல்லைங்க குக்கெஃப் பைட்ஸ் அப்படிங்கிறதையும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கும் குறைவாக ஒரு ஆடியோ புக்கை எப்படி நாம அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குக்கேஃபம் பைட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் கேட்கலாம் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் இந்த குக்கேஃபம் கேட்கலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை மறுபடியும் எனக்கு ஒரு டைமர்லாம் செட் பண்ணிடலாம் ஹாஃப் அன் ஹவர் மட்டும் கேட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் எக்ஸிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய ஃபீச்சர்ஸை உள்ளடக்கி இருப்பது தான் இந்த குக்கேஃபம் பார்க்க போனால் நாலேஜ் மட்டும் கிடையாது மிகப்பெரிய அளவில் பலருக்கும் நாம் என்ன செய்யலாம் நாம் படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு குக்எஃப்எம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுடைய ஃப்ரீ டைமில் புத்தகங்களை கேட்டு இல்லை புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டெண்டுகளை கேட்பதற்கு குக் பயன்படுத்தலாம் கேளுங்க மனதுக்கு பிடித்ததை மொய்சவர்கள் இந்த மொய்ஸு அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எப்படிப்பா இந்தியாவை எதிர்த்து பெரிய கேம்பெயின் நடத்துறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடமிருந்து வாங்கியும் கேட்டிக்கிட்டார் நீங்க பிக் புள்ளி அப்படின்னு சொல்றீங்க எந்த புள்ளிஸும் என்ன செய்ய மாட்டாங்க இவ்வளவு கோடி ரூபாய் கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்களும் அவருடைய சார்பா மொய்ஸு அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியா சீனா கூட அவங்க ஒரு ஆர்மி பேக்ல ஒப்பந்தம் ஒரு ராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீயாக சீனா வந்து இவங்களுக்கு இராணுவ உபகரணங்களும் இராணுவ பயிற்சியும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் சீனா இராணுவ பயிற்சி கொடுக்க போகுதுன்னா சீனாவை இன்றைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள ஒரு கிரீன் வாட்டர் ஆர்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ப்ளூ வாட்டர் ஆர்மி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கிரீன் வாட்டர் நேவினா என்ன கிரீன் வாட்டர் நேவினா ஒரு நாடு அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த ஒரு கடல் சார்ந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தூரம் அந்த நாட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் தூரம் இங்க மட்டும்தான் ஏய் நான் யார் தெரியுமா என்னை அடிச்சுட்டு போயிருவியா அப்படி அப்படின்னு சொல்லி சீன் காணிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அதே ஒருத்தனை பிடிச்சி ஒரு நடு ஆற்றுல நடுக்கடலை கொண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க நடுக்கடல் அங்கே வந்து ப்ளூவாக இருக்கும் அதனால தான் அதை ப்ளூ நேவி அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பை அவங்க கிரீன் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ளூ நேவியாக மாறக்கூடிய அந்த தருணம் சீனாவுக்கு இன்னும் வரலை சொல்லப்போனால் ப்ளூ நேவியாலாம் இப்போதைக்கு சீனாவால் மாறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூச்சுக்கள் இப்போதும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது ஏன் இன்னைக்கு கூட ஹூத் என்ன செஞ்சிட்டாங்க சீனாவினுடைய ஒரு கப்பலை அடிச்சிட்டாங்க தூக்கிட்டாங்க ஆனா அதை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனா அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் இதை வெளியில கொண்டு வந்திருக்கு சீனா அடி வாங்கிட்டாங்கப்பா அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல இந்திய பெருங்கடல்ல எத்தனை கப்பலை சோமாலியாவினுடைய அந்த இருந்து இந்திய கப்பற்படை காப்பாற்றி இருக்கிறது ஆனா அதே நேரத்துல சீனா எத்தனை கப்பலை காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுமா இன்னைக்கு இந்தியால முப்பத்தஞ்சு சோமாலியா கடற்கொள்ளையர்கள் வரப்பட்டிருக்கிறார்கள் தான் வந்து விசாரணை நடக்குது அவங்க தான் வந்து என்ன செய்ய போறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போறாங்க நான் இந்தியா தீர்மானிக்க போகுது ஆனால் இதே மாதிரியான ஒரு நிலைமை சீனா செய்த ஒரு எந்த சரித்திரமும் கிடையாது அப்படிப்பட்டவங்க மாலத்தீவுக்கு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்கிறத உலக நாடுகள் வெறும் ஒரு ஜோக்கா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க நீ இன்னும் புளூ நேவியாவே மாறல அதுக்கு முன்னாடி நீ மாலத்தீவுக்கு பெரிய அளவில் அங்கே ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு சொல்றதெல்லாம் கண்துடைப்பு தான் மாலத்தீவு அடிமையா மாற்றிக்கிற போற அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு எப்படி ஸ்ரீலங்கா ஹம்பந்தோட்டா சுற்றுலா துறைமுகம் பணத்தை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய லேண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே தொண்ணூற்றி ஒன்பது வருட லீஸுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி மாலத்தீவையும் விலைக்கு வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க நியாயம் இருக்கு அதை விட்டுட்டு அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் காதல பூ வச்சவங்கிட்ட யார்ட்டையா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு மொய்ஸ் அவர்களிடம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டிவி ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கு அந்த இன்டர்வியூ இன்னைக்கு வைரல் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு இந்த செய்தி வந்து அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்தியாவிடம் கடன் வாங்கியிருக்கோம் நிறைய வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற கடன் நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை அந்த டெப்ட் ரிலீஃப் அப்படிங்கிறத செய்வதற்கான வாய்ப்புகளை இந்தியா ஏற்படுத்தி தர வேண்டும் டெப்ட் ரிலீஃப் இப்போ உடனடியாக வட்டி கட்ட முடியாது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் வட்டி கட்ட முடியும் அதுவும் வட்டி இவ்வளோ கட்ட முடியாது கொஞ்சமாக தான் கட்ட முடியும் இப்படி ஏதாவது ஒரு டெப்ட் ரிலீஃப் அப்படிங்கிறத இந்தியா எங்களுக்கு செய்ய வேண்டும் இல்லைப்பா தான் கோ அவுட்டுன்னு சொல்லிட்டேப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை அது வந்து எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக எங்களுடைய தேசிய பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் இந்தியா கோ அவுட் அப்படின்னு சொன்னோம் எண்பத்தி எட்டு ராணுவ வீரர்களால் உங்களுடைய தேசத்துக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி மொய்ஸ் அவர்கள் நம்பினார்கள் என்றால் எண்பத்தி எட்டு இராணுவ வீரர்கள் போதுமா மாலத்தீவை அடக்குவதற்கு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட்டுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு வெறும் எண்பத்தெட்டு ராணுவ வீரர்கள் அந்த மாலத்தீவுக்குள்ள இருக்காங்க முதல் நிலையாக அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் ராணுவ வீரர்கள் இப்போது மாலத்தீவை விட்டு இந்தியாவுக்கே வந்துட்டாங்க அப்படின்னா வெறுமனே ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது இந்திய ராணுவ வீரர்களுக்கு பயந்து இது ஒரு நேஷனல் எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக நாங்க அப்படி சொன்னோம் ஆனா எங்களுடைய ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நண்பன் யார் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு எப்போதுமே இந்தியா தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்னப்பா அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு கேள்விப்பட்டிருக்கோம் தான் கேள்விப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த வருடம் முழுவதுமாக அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த வருடத்துக்கு எண்டில் வட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இந்த வட்டி இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுல ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்கு அதுவும் இந்தியா தான் காரணம் அவங்களுடைய வருமானம் மேக்சிமம் எதை நம்பி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாவை நம்பி தான் இருந்துச்சு இந்த கோ அவுட் இல்லாட்டி இந்தியா அவுட் அப்படிங்கிற கேம்பெயின் அவங்க வெளியில் எடுத்ததுலேருந்து இந்தியர்கள் நிறைய பேர் மாலத்தீவுக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க இப்போ இந்தியா மாலத்தீவுக்கு போகிற அந்த டூரிஸ்டினுடைய எண்ணிக்கையில் எத்தாவது நாடாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறோ ஏழோ எட்டாவது நாடாக வந்துட்டோம் அவ்வளோ தூரம் நம்ம பின்னாடி வந்துவிட்டோம் முதல் நாடில் இருந்துச்சு ரெண்டாவது நாட்டில் இருந்துச்சு இப்போ ஏழாவது எட்டாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்போ அந்தளவுக்கு அவங்களுடைய இன்கம் கம்மியாகிட்டே இருக்குது அது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்லை சீனாவை நம்பி இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் மாலத்தீவியும் சீனாவையும் ஒன்றாக பார்க்கிறார்கள் சீனாவின் மீதான அந்த நம்பிக்கையின்மை மாலத்தீவையும் பாதிக்குது அதனால நாங்க என்ன செய்யறோம் இப்போ இந்தியாவுக்கே ஆதரவா வந்துரும்னு சொல்லி மொய்சோர்கள் வருகிறார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது எங்களுடைய க்ளோசஸ்ட் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கான டெப்ட் ரிலீஃபை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் மீறி இந்தியா கூட நாங்க போட்டிருக்கிற எந்த ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ய போறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வச்சாம்பார் ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன அப்போது இதுக்கு முன்னாடி இந்தியா வேண்டாம் இந்தியா கூட போடப்பட்ட ஒப்பந்தங்கள் சில ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து பண்ணினது மாலத்தீவு அப்படிங்கிற செய்தி வந்ததெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது இந்தியா உடனடியாக முடியுங்கள் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு கமிஷன் அமைத்து அதற்கான தனிநபர்களை போட்டு இந்தியாவும் மாலத்தீவும் இணைந்து செயல்படக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஸ்பீடப்பாக செய்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்ருக்கோம்ப்பான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா எங்களுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொய்ஸ் அவர்கள் இந்தியா எங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க மாலத்தீவனுடைய ப்ரீவியஸ் கவர்மெண்ட் நிறைய கடன் இந்தியாட்டு வந்து வாங்கியிருக்காங்க அதற்கான ஏதாவது ஒரு தளர்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இந்தியா கூட எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரமும் கிடையாது இந்தியா அந்த இந்திய ராணுவ வீரர்கள் அங்கே இருந்தது வெறும் எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக மட்டும்தான் வெளியில் அனுப்புகிறோம் கடைசியா இந்தியா மீதான ப்ராஜெக்ட் இந்தியா எங்கள் கூட சேர்ந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரமாக செய்து தாருங்கள் அப்படின்னு தான் நாங்கள் கேட்கிறோம் இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்குது அதெல்லாமே இந்தியா வந்து செய்யலாம் இந்தியாவை விட்டால் இதுக்கு வேறு வழியே இல்லப்பா வேற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக விழுந்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி மொய்ஸவர்களுடைய அந்த இன்டர்வியூ இருக்குது ஸோ இந்த இன்டர்வியூ அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் கேள்வியாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மொய்சவர்களே முதல்ல இப்படி இருந்தீங்க இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொன்னதுக்கு மொய்ஸவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியா மாதிரியான நல்ல நண்பர்களை இழப்பது எந்த நாடும் விரும்பாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் ஸோ நல்ல நாடு நல்ல நண்பன் அப்படிங்கிறது இப்போது புரிஞ்சிருச்சு அப்போ சீனாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சீனா கூட இராணுவ ஒப்பந்தங்கள் இராணுவ உதவிகள் இராணுவ அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவார்களா இந்தியா இதை பயன்படுத்த வேண்டும் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செஞ்சு தரோம்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் எந்த அளவுக்கு கண்காணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்காணிக்க வேண்டும் அது நம்முடைய ஆசை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை பட் மாலத்தீவில் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பலரும் சொல்லவில்லை இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் இந்தியாவை நீங்கி போகிறது பல நாடுகள் அப்படின்னு சொல்கிறதுலாம் நிறைய பேர் இங்கே சொல்லுவாங்க இந்தியாவை தேடி வருகிறது மாலத்தீவு வேறு வழியே இல்லாமல் மாலத்தீவு இந்தியாவினுடைய காலில் விழுகிறது இந்தியாவிடம் கெஞ்சுகிறது அப்படிங்கிற செய்தியை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்தியாவினுடைய பெயர் கொஞ்சம் டாப்புக்கு வந்துடும் பார்த்தீங்களா அந்த பயம் தான் ஆனால் நாம் சொல்லுவோம் ஏன்னா நமக்கு அந்த பயம் கிடையாது நடந்துச்சு நடக்கலை இதுதான் உண்மை அப்படிங்கிறத நேரடியாக சொல்லிக்கிட்டே இருப்போம் இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் மாலத்தீவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்தியா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்டேட்டாக வரும்போது நிச்சயம் அது தமிழ் பட்சத்திலிருந்து பகிரப்படும் எந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன மறுபடியும் சொல்கிறேன் குக் எஃப்எம்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் இருக்கு உங்களுக்கு அறுபது டிஸ்கவுண்ட் வேணும்னா குக்கு அறுபது அப்படிங்கிற கூப்பன் கூட பயன்படுத்துங்க கேளுங்க மனதுக்கு பிடித்ததை நன்றி வணக்கம்